அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்பவும் நம்ம ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்க டிஃபரெண்டா செஞ்சு கொடுங்க யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டா அவங்களுக்கு ஒரே மாதிரி டிஃபன் செய்யாம இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு பொலுங்க அரிசி எடுத்துக்கீங்க நீங்க இட்லி அரிசி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசியை புழுங்கரிசியில செய்யும் போது இந்த டிஃபன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க இதை நம்ம ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க நான் கம்மியான குவான்டிட்டி எடுத்துருக்கனால மிக்சி ஜார்ல போட்டு நீங்க நிறைய குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா கிரைண்டர்ல போட்டு அரைச்சிக்கோங்க அரிசி இந்த அரிசி ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் வெறும் வைக்கிறாங்க ஆகும் பாருங்க வந்து இந்த மாதிரி மாதிரி பால் நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி பக்குவத்துல இருக்குங்க ரொம்பவும் கெட்டியாவும் இருக்க கூடாது அதே சமயம் தோசைக்கு ஊத்துற மாதிரி ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பக்குவத்துல இருக்கணும் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அவ்வளவுதான் மாவு ரெடி பண்ணியாச்சு இத நல்லா இப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து புளிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த ரெசிபிக்கு மாவு புளிக்க கூடாதுங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு மாவு ஊத்துறதுக்கு எண்ணெய் வந்து ரெடி ஆயிருச்சுங்க இப்ப மாவு எடுத்து எப்படி விடணும்னு பாத்தீங்கனா ஒரு குளி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துட்டு எண்ணெயை எண்ணெயில ஒட்டினாப்புல வந்து அந்த இந்த மாதிரி நீங்க ஊத்துணும் கரண்டியை மேலே தூக்கி ஊத்த கூடாதுங்க இப்போ வந்து பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஊத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம இத

ரொம்ப ரொம்ப சூப்பராக செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ள பணியாரம் ரெடி ஆயிருச்சுங்க இதுக்கு காரச்சட்னி தான் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பாருங்க உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா சாஃப்டா ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க இப்போ நான் இதை காரச்சட்னியோட டிப் பண்ணி சாப்பிட போறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல கார காரச்சட்னியோட இந்த வெள்ளப்பனியாரம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி